நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. காஞ்சி மகாபெரியவா அருளுரை. ஒரு மரத்திலே புஷ்பத்திலிருந்துதான் காயும் பழமும் உண்டாகின்றன. புஷ்பமாக இருக்கும்போது மூக்குக்கும், பழமாக இருக்கும்போது நாக்குக்கும் ரசமாக இருக்கின்றன. பழம் நல்ல மதுரமாக இருக்கிறது. இந்த மதுரம் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தது? பூவில் கசப்பாகவும், பிஞ்சில் துவர்ப்பாகவும், காயில் புளிப்பாகவும், கனியில் மதுரமாகவும் இருக்கிறது. மதுரம் என்பதுதான் சாந்தம். சாந்தம் வந்தால் எல்லாவற்றும் போய்விடுகிறது. பழத்தில் மதுரம் பூராவாக நிரம்பியவுடனேயே கீழே விழுந்து விடுகிறது. அதுபோல் இருதயத்தில் எல்லா இடத்திலும் மதுரம் வந்துவிட்டால் தானாகவே எல்லாவற்றும் போய்விடும். புளிப்பிருக்கும் வரை பற்றும் இருக்கும். அப்போது காயை பறித்தால் காம்பில் ஜலம் வரும், காயிலும் ஜலம் வரும். அதாவது மரமும் காயை விட்டுவிட விரும்பவில்லை, காயும் மரத்தை விட்டுவிட விரும்பவில்லை. ஆனால் நிறைந்த மதுரமாகிவிட்டால் தானாகவே பற்றுப்போய்விடும், பழமும் இற்று விழுந்துவிடும். அதாவது மரமும் பழத்தை வருத்தாமல் விட்டுவிடுகிறது, பழமும் மரத்தை பிரிய வருந்துவதில்லை. படிப்படியாக வளர்ந்து மதுரமயமாகிவிட்ட ஒவ்வொருவனும் இப்படியே ஆனந்தமாக சம்சார விருஷத்திலிருந்து விடுபட்டு விடுவான். பழமாக ஆவதற்கு முன்பு ஆரம்ப திசையில் புளிப்பும் துவர்ப்பும் எப்படி வேண்டியிருக்கின்றனவோ அதே போல காமம், வேகம், துடிப்பு எல்லாம் வேண்டியிருக்கின்றன. இவற்றிலிருந்து நாம் ஆரம்ப திசையில் பூர்ணமாக விடுபட முடியாது. ஆனாலும் இவையெல்லாம் ஏன் வருகின்றன என்று அடிக்கடி நினைத்தாவது பார்க்க வேண்டும். இப்போது இன்ன உணர்ச்சி வந்ததே, ஆசை வந்ததே, கோபம் வந்ததே, பெருமை வந்ததே, பொய் வந்ததே, இதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இந்த உணர்ச்சி அவசியமாக வருகிறதா, அனாவசியமாக வருகிறதா என்று நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நினைக்கவில்லை என்றால் அவை நம்மை ஏமாற்றிவிடும், ஏமாந்து விடுவோம். புளிப்பிருக்க வேண்டிய சமயத்தில் புளிப்பு வேண்டும், துவர்ப்பிருக்க வேண்டிய சமயத்தில் துவர்க்க வேண்டும். ஆனாலும் அந்தந்த நிலையோடு நிற்காமல் பிஞ்சு படிப்படியாக பழமாகிக் கொண்டே வருவதைப் போல நாமும் மேலும் மேலும் மாதுரியமான அன்பையும் சாந்தத்தையும் நினைத்து கொண்டே வந்தால் நாம போய் மோட்சத்தை தேட வேண்டாம். எந்த பருவத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தால் தானாகவே மோட்சம் என்ற மதுர நிலை வந்துவிடும். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.